இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஜூலை 30 இன்றைய புனிதர் புனித பேதுரு கிறிசாலோகு. இத்தாலி நாட்டில் 380 ஆண்டு வாக்கில் இம்மோலா என்ற இடத்தில் பிறந்தவர் பேதுரு. இம்மோலா மறைமாவட்ட ஆயர் கொர்னேலியூஸ் இவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். பேதுருவின் கல்வி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட ஆயர் பின்னாளில் அவரை திருத்தொண்டராகவும் திருப்பொழிவு செய்தார். பேரரசர் 3 வாலண்டியனின் ஆதரவு இருந்ததால் இவர் தலைமை திருத்தொண்டராகவும் பொறுப்பேற்றார். அப்போது திருத்தந்தையாக இருந்த 3 சிக்ஸ்தோஸ் ஒரு காட்சி கண்டார். அக்காட்சியில் ரோமையின் முதல் ஆயர் பேதுரு மற்றும் ரவென்னா நகர் முதல் ஆயர் அப்போலினாரிஸ் ஆகியோர் தோன்றினார்கள். இவர்கள் ஓர் இளைஞரை காட்டி இவர்தான் ரவென்னாவின் அடுத்த ஆயர், இவரை திருப்பொழிவு செய் என்று கூறி மறைந்து விட்டார். சில நாட்கள் கழித்து இம்மோலா பகுதி மக்கள் தங்கள் ஆயர் மற்றும் தலைமை திருத்தொண்டர் பேதுரு ஆகியோருடன் திருத்தந்தையை சந்திக்க சென்றார்கள். பேதுருவை கண்டவுடன் இவர்தான் தனக்கு காட்சியில் வெளிப்படுத்தப்பட்ட முகம் என்பதை திருத்தந்தை உறுதி செய்தார். 433 ஆண்டு பேதுருவை ரவென்னா மறைமாவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தினார். ஆயராக இவர் நிகழ்த்திய மறையுரையை கேட்டு அதிசயித்த பேரரசி கல்லா பிளாட்சிடியா பேதுருவை கிறிசாலோகு என்று கூறி புகழ்ந்தார். கிறிசாலோகு என்பதற்கு பொன்வாய் என்பது பொருள். பேதுரு தமது மறையுரையால் எல்லாரையும் தன் வசப்படுத்தினார். இவருடைய காலத்தில் ஓரியல்பு கோட்பாடு பரவி வந்தது. இதனை பின்பற்றியவர்கள் கடவுளின் வாக்கு மனிதராவதற்கு முன்பு இயேசுவிடம் இறைமை மனிதம் எனும் இரண்டு இயல்புகளும் இருந்தன. ஆனால் வாக்கு மனிதரான போது மனிதம் இறைமையில் கலந்து மறைந்து இல்லாமல் ஆகிவிட்டது. இவ்வாறு இயேசுவிடம் இருந்தது இறைமை மட்டுமே என்று பறைசாற்றி வந்தார்கள். இதற்கு எதிராக வலுவான ஆதாரங்களுடன் பேதுரு போதித்தார். திருத்தூதர்களின் நம்பிக்கை திருமுழுக்கு யோவான் அன்னை கன்னிமரியா வாக்கு மனிதரானதன் மறைப்பொருள் போன்றவற்றை தெளிவாக அதே வேளையில் எளிய மொழி நடையில் மக்களுக்கு விளக்கி மறையுரை நிகழ்த்தினார். திருத்தந்தை முதலாம் சிங்கராயரின் ஆலோசகராக பேதுரு பணியாற்றினார். ஓரியல்பு தப்பறை கொள்கையை போதித்த யூடிஹெஸை திருச்சங்க முடிவின்படி திருச்சபையிலிருந்து திருத்தந்தை நீக்கினார். தமது கருத்து நியாயமானதே என்று திருத்தந்தைக்கு விளக்கி கூறி தன்னை திருச்சபையில் ஏற்றுக்கொள்ள செய்யுமாறு யூட்டிகஸ் பேதுருவை அணுகினார். அதற்கு பேதுரு ஆயர் மன்றம் எடுத்த முடிவை ஏற்று ரோமை ஆயரும் பேதுருவின் திருத்தூதர் வழித்தோன்றலுமான திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்குமாறு யூட்டிகஸை வலியுறுத்தினார். 450 ஆண்டு வாக்கில் பேதுரு இறந்தார். டிசம்பர் 2 தேதி இறந்ததாக இதுவரை சொல்லப்பட்டது. ஆனால் அண்மைக்கால ஆய்வுகள் இவர் ஜூலை 31 தேதி இறந்ததாக கூறுகிறது. 1963 ஆண்டு இவரின் விழா ஜூலை 30 அன்று கொண்டாடப்படுகிறது. பேதுருவின் 176 மறையுரைகளை 8 நூற்றாண்டில் ரவென்னாவின் ஆயராக இருந்த ஃபெலிக்ஸ் தொகுத்திருக்கிறார். பொன்வாய் பேதுரு 1729 ஆண்டு திருத்தந்தை 13 ஆசீர்வாதப்பரால் திருச்சபையின் மறைவல்லுனர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். சிறந்த பேச்சாளர்களே விடுதலை வரலாற்றின் பக்கங்களில் நிறைந்திருக்கிறார்கள். பேச்சு அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.